நான் என்றைக்குமே ஒரு மாணவனாக இருக்கிறது தான் என்னுடைய உண்மையான அடையாளம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம், ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவத்தை தருகிறது. அந்த அனுபவத்தின் மூலமாக சிலதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இந்த படத்தில் முதல்ல இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் இவ்வளோ தூரம் வந்து நாளைக்கு திரை காணவிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் திரு அம்மா சிவா அவர்கள். ஒரு சிறிய படத்தை அடையாளம் கண்டு அதை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா இந்த ஒட்டுமொத்த அப்படி தானே சார், வெள்ள சார் அப்படி தானே. ஸோ முதலில் அவருக்கு நன்றி. இந்த படக்குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த என்னுடைய சக நடிகர்கள் நடிகைகள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இந்த படத்தை இவ்வளோ அழகாக எடுத்த கேமராமேன் இந்த நிகழ்வுக்கு வராதது. வந்துருக்காரா எங்க? ஓ சார், சரி சரி. அவர் படம் முழுக்க ஒரு கருப்பு கலர் லுங்கி கட்டிக்கிட்டே எடுத்தாரா? எனக்கு சட்டுன்னு நீங்க தானா? சரி சரி, கேமராமேன் வரானோ கீழே தான் பார்த்தேன் நான். ஜீன்ஸ்ல ரொம்ப நல்லா பார்த்து உங்களே நாளைக்கு யாராவது நடிக்க கூப்பிட போறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் நான் ஏற்கனவே ஒவ்வொரு ஏன்னா இன்னைக்கு நிறைய திறன்கள் வருது. இந்த டிஜிட்டல் இந்த டெக்னாலஜி வந்த பிறகு நிறைய இளைஞர்கள் வருவாங்க. முன்னெல்லாம் கையெழுத்து நல்லா இருக்கு சார், என்ன அசிஸ்டன்ட் ஆசியத்துக்குங்க அப்படின்ற ஒரு காலம் கடந்து இன்றைக்கி அவங்களாவே ஒரு செல்ஃபோன்லேயே ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்து அதன் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் இம்ப்ரெஸ் பண்ணி வரத்துக்கான ஒரு காலகட்டம். அதனால் வந்து நிறைய திறமையான இளைஞர்கள் வராங்க. அந்த திறமையான இளைஞர்களில் வந்து எத்தனை பேர் ஒரு படம் எடுத்து முடித்து அதை வந்து திரைக்கு கொண்டு வந்து ஒரு அடையாளத்தை பெறறாங்கன்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த மாதிரி வர்ற திறன்கள் அனைத்துக்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வரவேற்பு. பட் இருந்தாலும் இன்னும் நான் இப்போ வந்து எல்லாரும் வரதுனாலுமே எல்லாரும் வரதுனால திறந்த வாசல் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நம்ம வர விட முடியலன்றது தான் உண்மையான காரணம். இன்றைக்கு பல படங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பல இடங்கள்லேருந்து ஒரு பெரிய குறை, பல படங்கள் முடிந்து இன்னும் வெளிவராமல் இருப்பது தான் ஒரு பெரிய குறையாக இருக்கிறது. மேபி வருங்காலத்தில் அது கொஞ்சம் கட்டமைக்கப்பட்டு சீர்படுத்தப்படும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த படத்தின் அனுபவம் சொல்ல வேணாம், இல்ல சொல்லமா வேணாம். சரி, இல்ல நான் வந்து ரொம்ப விளையாட்டா தான், நானும் பாஸ்கரும் வந்து பாஸ்கர் ஒரு வேஷம் ரெண்டு வேஷம் பண்ணியிருக்காரு. இதில் வந்து மிக அற்புதமான ஒரு கலைஞர் அவர் வந்து காமெடியான பார்க்குறாங்க. நிச்சயமாக இந்த படத்தில் ஒரு ஷாட்டு அவர் வந்து என்னை டப்பிங்கில் பார்க்க சொன்னார். அந்த ஒரு ஷாட்டுக்காக நிச்சயமாக தேசிய விருது பெறுவார் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இன்றைக்கி வந்து நடிப்பிற்கான அளவுகோல், நடிப்பிற்கான திறன் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம், அது நானே அப்படி தான் வந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் மீறி தன்னுடைய அனுபவத்தின் மொத்த சாட்டையும் அந்த ஒரு ஷாட்டுக்காக கொடுத்துருக்கார். எம்எஸ் ஒரு நல்ல நடிகனாக பொறாமல் படலாம், ஆனால் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நானும் பாஸ்கரும் வந்து நம்மளுக்கெல்லாம் எங்கே நடிக்க சான்ஸ் கிடைக்க போகுது, டப்பிங் ஆர்டிஸ்டாகவே இருந்துடலாம்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் இந்த சினிமா துறையை நம்ம முதல்ல கால் எடுத்து வச்சோம். பட் இன்றைக்கும் நீ ஒரு நல்ல நடிகனா அடையாளம் காணப்படுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ இந்த எட்டு தோட்டாக்கள்
என்கின்ற இந்த படம் மதிப்பிற்குரிய பெருமைக்குரிய மாண்புமிகு தம்பி கணேஷ். ஏன்னா நீ என்னதான் சின்ன வயசோ இல்லது வந்து நரவிழுந்த ஆளோ, டைரக்டர் தான் அல்டிமேட். ஃபர்ஸ்ட் டே கணேஷை பார்க்கும்போது கதை படம் எழுதுமா கதை வந்து சொன்னியா? இல்லை இல்லை சொன்னியா? ஓ ஆமா, ஷூ ஷாப்பில் சொன்னேன். ஸோ அது வந்து என்னுடைய பையனை விட சின்னதாக இருக்கானே, அவன் வந்து உட்காரும்போது இது ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறார் சிவா அப்படின்னு தான் நினச்சேன். ஆமாம், கதை சொல்லும்போது கூட எனக்கு கொஞ்சம் முழு நம்பிக்கை வரல. ஏன்னா கதை சொல்லிடலாம், ஒரு காலகட்டத்தில் சினிமாவின் வளர்ச்சியும் வீழ்ச்சியுமாக இருந்தது ஒரு காரணம், நல்லா கதை சொல்கிறவங்களாம் நல்லா டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சினிமாவுக்கு போச்சு. ஸோ இவ்வளோ அழகாக கதை சொல்கிறானே, பட் அது அவனுடைய அனுபவத்துக்கு மீறின ஒரு கதையாக இருக்குது. எடுப்பானந்த தான் சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் முதல் நாளிலேயே அந்த அவநம்பிக்கையை அவன் தக்க தெரிந்தான்.